ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் பல்லம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு ரூலரை பார்ப்போம். இன்கேஸ் அது எனக்கு தெரியல, இல்லை எனக்கு அந்த ரூலர் தேவைப்படுது, எதுக்காக அந்த ரூலர் அங்கே இருக்குது, அதை வச்சுன்னு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற நிறைய டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இதை எங்கே போய்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த ரூலரே இருக்காது வேர்ட் டாக்குமெண்ட்டில். அப்படி இல்லாதவங்களாம் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே இருக்கிற மெனு டேப் போங்க. மெனு டேப்பில் வியூ கிளிக் பண்ணுங்கள். வியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷோன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூலர் இருக்கும். அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஷோ ஆகுது. இன்கேஸ் அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும், ஒரு ரூலரே அங்கே இருக்காது. ஸோ அப்போ அந்த ரூலர் தெரியணும்னா செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூலர் வரும். ஓகே ஃபைன், இப்போது ரூலர் வந்துடுச்சு. இப்போ இந்த ரூலருடைய ஃபங்க்ஷன் என்ன? இன்கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்துங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் எனக்கு இந்த ஃபஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணும், தள்ளி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேப் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். பட் எனக்கு வந்து டேப் எடுத்து மூவ் பண்ண தேவையில்லை, எனக்கு விரும்பின இடத்துல நான் அதை எடுத்து போய் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரூலரை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக அந்த கீழே அந்த பேராகிராஃபும் தெரியுது. இப்போ இந்த ஹோல் பேராகிராஃபும் நான் நவுத்துறேன்னா, நான் எந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஹோல் பேராகிராஃபையும் நான் நவுத்துறேன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கும். ட்ரையாங்கிள் சிம்பிள்னா அந்த மேலே இருக்கிற ரெண்டு லைனுமே நவுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள். ஸோ அது வந்து ட்ரையாங்கிள் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் எல்லாமே மூவ் ஆகும். அதே சமயம் கீழே ஃபுல் பேராகிராஃபும் உங்களுக்கு மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அது மூலிமா நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படி வேண்டாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைனா, ஃபஸ்ட் லைனை மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கிளிக் பண்ணியாச்சில் மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் சிம்பிளை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் நகர்த்துனீங்கன்னா அது நகரும் உங்களுக்கு. அதே சமயம் நீங்கள் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ மேலே டாப்பில் இருக்கிற ட்ரையாங்கிள் சிம்பிளை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபஸ்ட் லைனை மட்டும் நகர்த்திக்கலாம். ஓகே, இது ஓகே. எனக்கு வந்து இப்போது கீழே ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்குல்ல, அது என்னது, அது எதுக்கு மூவ் பண்ணால், இப்போ நான் எந்த பேராகிராஃப் கிளிக் பண்ணியிருக்கணும் அந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைனை தவிர்த்து மீது எல்லா லைனையும் நான் நகர்த்தணும் அப்படின்னு விருப்பப்படும்பொழுது அந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணி நான் நகர்த்தும் பொழுது அந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லா லைனுமே சேர்த்து நகர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். தென் ஃபைன், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூலரில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸியாக செய்யலாம். அதுக்காக தான் ரூலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இந்த எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் இருக்கும். இந்த பாயிண்டர் மூவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அப்போ அந்த பாயிண்டருடைய செலக்ட் பண்ணிட்டு அந்த பாயிண்டர் நவுத்துனீங்கன்னா அந்த பேராகிராஃப் மட்டும் உங்களுக்கு வந்து பண்ணுன்னா எந்த இடத்துக்கு வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்படி அலைன் பண்ணிட்டு இங்கே ஒரு இமேஜை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சா? இப்போது மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், அந்த பாயிண்டர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா, இந்த ரூலரில் இந்த இடத்துல வந்து பிளாக் ஷேடு இருக்குது, இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரே, அதான் க்ரே ஷேடு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்னா டெக்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பித்து இதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ண டெக்ஸ்ட்லாம் இருக்கும். இன்கேஸ் எனக்கு இந்த ஸ்பேஸிங்கில் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரூலரில் உங்களுடைய கர்சரை கொண்டு போனாலே இந்த மாதிரி ஏரோ மார்க் ஷிஃப்ட் ஆகும். அப்போ அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது வரைக்கும் உங்கள் டெக்ஸ்ட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட் அங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த பக்கமும், அதாவது லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் ரிமூவ் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் கர்சரை கொண்டு போங்க. இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஏரோ சிம்பிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து, அதாவது ஹரிசான்டலாக மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வெர்டிக்கலாக நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கிற இந்த ரூலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட். இப்போ நீங்கள் வந்து எப்படி ரூலரை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்பொழுது எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்டாக இல்லை. இப்போ எனக்கு டெக்ஸ்ட் அலைன்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோம் டேப்பில் ஜஸ்டிஃபை சிம்பிளை கிளிக் பண்ணணும். ஜஸ்டிஃபை சிம்பிள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மெனுவில் நீங்கள் ரைட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ரெண்டு எஜ்லையுமே உங்களுக்கு சரிசமமாக வந்திருக்கும். ஸோ சிம்பிளாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூலரை யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் நகர்த்தலாம், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த பாயிண்டர் எதுக்காக யூஸ் பண்ணுது, ரூலர் எங்கே இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த மாதிரி வேறு டெக்னிக்கோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.